அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பிரச்சினைகள் இது குறித்து எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் வேலையை பாருங்கள் என முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அசைன்மெண்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை இந்த மாத இறுதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் தீர்ப்பு வெளியாகும் அவ்வாறு வெளியாகும் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என இரு தரப்புமே மிகுந்த ஆர்வத்துடனும் பதட்டத்துடனும் எதிர்நோக்கி வருகிறது இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வேலைகளும் சூடுபிடித்திருக்கின்றன அடுத்து மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு முக்கிய அறிவு ஒன்றை வாய்மொழியாக எடப்பாடி பழனிசாமி பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ஒற்றை தலைமை விவகாரம் வழக்குகள் மற்றும் பாஜகவின் அழுத்தங்களைப் பற்றியெல்லாம் பொதுவெளியில் பேசி கூடுதல் நெருக்கடியை உருவாக்க வேண்டாம் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வேலைகளில் தற்போது இருந்தே கவனம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளாராம் கடந்த முறை தேர்தலில் அதிக வாக்குகள் கிடைத்த தொகுதிகள் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் தொகுதிகள் தற்போது பதவியில் இருக்கும் எம்பிக்கள் செயல்பாடுகள் அவர்களது குறைகள் அதிமுகவில் தகுதியான வேட்பாளர்கள் உள்ளிட்டவற்றை தயார் செய்யும்படி கூறப்பட்டுள்ளது இதையடுத்து தேர்தலில் தோற்ற முன்னாள் அமைச்சர்கள் பலரும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாமா என ஆலோசித்து வருகின்றனர்